இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்னு ஒரு பெரியவர் இருந்தார். எனக்கு அவங்க மேலெல்லாம் ரொம்ப மரியாதைங்க. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் மாதிரியெல்லாம் ஒரு மிக உத்தமமான மனிதர்களை பார்க்க முடியாது. அவர் தம்பி என்ன பண்ணிட்டாரு, கவர்மெண்ட் டிராக்டரை அவர் சொந்த நிலத்தில் யூஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு நிலம் இருக்கு, உழணும், அப்போ கவர்மெண்ட் டிராக்டருக்கு வாடகை கொடுத்து அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போல்லாம் டிராக்டரே கிடையாது, வேணா கவர்மெண்ட்டுக்கு வாடகை கொடுத்து அதை எடுத்துகிட்டு போய் அவங்க நிலத்தில் யூஸ் பண்ணலாம். அதை தான் அவங்க தம்பி பண்ணார். அவர் ஒன்றும் தப்பாக பண்ணல, கவர்மெண்ட்டு டிராக்டரை அவர் வாடகை கொடுத்து தன்னோட நிலத்தில் வருவார். தெரிஞ்ச ஒன்று கூப்பிட்டு விட்டார். கூப்பிட்டு விட்டு பயங்கர கோவப்பட்டார். அவங்ககிட்டேருந்து பெனால்ட்டி போட்டு பணம் வாங்கு, இனிமேல் அவன் கேட்டால் டிராக்டர் கொடுக்காது அப்படின்னார். அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு நேர்மையான மனிதர்களை பார்க்குறதே கஷ்டம் சார். ஒரு தடவை அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு, மெட்ராஸில் வந்து கார் நிற்கிது, கார் டிக்கியை திறந்து அவருடைய பெட்டி படுக்கை கூஜா அந்த காலத்தில் எல்லாம் கூஜா கைதெல்லாம் வச்சுட்டு எடுத்து போவாங்க. சரி அதோடு நிறுத்திக்கிறேன். அப்புறம் இந்த கூஜான உடனே எனக்கு வேறு ஏதோ தோணுது சொல்லணும்னு. ஏற்கனவே எனக்கு இப்போது வந்து 7.5 சனி என்னத்துக்கு நமக்கு கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். கூஜா இதெல்லாம் வந்து அப்படி அந்த டிக்கிலேருந்து எல்லாம் இறக்குறாங்க. அவர் பாருங்கள் இப்படி கையை வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. ஒன்றா இருக்கிறது பெட்ஷீட் எடு, பாய் வந்துருச்சா, கூஜா வந்துருச்சா. ஒரு பலாப்பழம் இறக்கணும் சார், டிரைவர் ஒரு பலாப்பழத்தை இறக்குனார் சார். இது ஏது பலாப்பழம் நம்ம வாங்கலையே, ஏது அப்படின்னார். திண்டிவனம் டிராவலர்ஸ் பங்களாவில் வண்டி நின்னபோது பிடபிள்யூடி கெஸ்ட் ஹவுஸில் அந்த மரத்தில் பலா பழுத்திருக்குது, சும்மா தானே போகுது வண்டி, ஐயா மெட்ராஸ் தானே போகிறாரு அப்படின்னு அந்த வாட்ச்மேன் அந்த பலாப்பழத்தை பிடுங்கி டிக்கியில் போட்டான். யார் கேட்டு வாங்கின அப்படின்னார். இல்லைங்க, பழம் பழுத்திருக்குது, ஐயா ஊருக்கு போகிறீங்க சென்னைக்கு, இருக்கட்டும்னு அந்த வாட்ச்மேனு அந்த பழத்தை கொடுத்தான். நீ ஒரு காரியம் பண்ணு, என்ன இந்த பலாப்பழத்தை தலையில் வச்சுக்கிட்டு மறுபடியும் இங்கேருந்து திண்டிவனம் போய் அவங்ககிட்ட அந்த பலாப்பழத்தை கொடுத்துட்டு பலாப்பழத்தை பெற்றுக்கொண்டேன்னு ரசீது வாங்கிக்கிட்டு வா. டிரைவர் சொன்ன, பலாப்பழம் ரெண்டனா, ஆனால் பஸ் சார்ஜ் 4 நாள். இப்போ நான் மறுபடியும் போகணும்னா 4 நாள் பஸ்ஸுக்கு ஆகும், பலாப்பழம் இங்கே நம்ம ஊர்லேயே 2 நாக்கு கிடைக்கும். பரவாயில்ல, நீ பண்ண தப்புக்கு பெனால்ட்டி 2 நா, போய்ட்டு வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது துல்லியம், இவ்வளவு துல்லியமான நேர்மைனா நம்ம நினச்சி பார்க்க முடியாது. அந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஜவஹர்லால் நேருக்கும் ஒரு கடிதம் எழுதுறாரு. யார்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருது, சாரி பிரைம் மினிஸ்டர்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருது. நேரு கேட்குறாரு, வாட் இஸ் த ஒப்பீனியன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு கேட்குறாரு. இந்த லெட்டர் வருது, வாட் இஸ் த ஒப்பீனியன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர், கான்ஃபிடென்ஷியல்னு போட்டிருக்கு. அதனால சிஎம் தானே ஓப்பன் பண்ணி தான் படிக்கணும். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சார் 3ஆம் கிளாஸ் தான், ஆனால் இங்கிலீஷ்லாம் படிப்பார். இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான குணம். அவர் லெட்டரை படித்தார். படிச்சுட்டு என்ன பண்ணார் அது பாருங்க, இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் லெட்டரை. இன் மை ஒப்பீனியன்ங்கிற போது ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பாகிட்டார். அவருக்கு தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பாகிட்டார். ஆனால் மற்றதெல்லாம் எழுதிட்டார். எழுதி அந்த லெட்டரை கவருக்குள்ளே போட்டு செக்ரட்டரி கூப்பிட்டு இதை டெல்லிக்கு போஸ்ட் பண்ணு அப்படின்னார். அவர் எல்லாம் செக்ரட்டரி மாதிரி பிரித்து படித்தார். எப்படி இருக்கு உள்ள அப்படின்னு என்னன்னு படித்தார். ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கு, இதனால் வம்பா போச்சு, ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது அப்படின்ட்டு அப்படி வேற எழுதி கையெழுத்து கொண்டாந்து வச்சாரு. இப்படி பார்த்தாரு, ஏன் எழுதியிருக்கிற நீ அப்படின்னாரு. இல்லைங்க, நீங்கள் எழுதுனதில் ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பு. அவருடைய பஞ்சு பாருங்க, உன் ஒப்பீனியன் கேட்டானா என் ஒப்பீனியன் கேட்டானா, உன் ஒப்பீனியன் கேட்டானா என் ஒப்பீனியன் கேட்டானா. இல்லைங்கோ எல்லாரும் ஒப்பீனியன் இதுதான் ஸ்பெல்லிங்னார் அவர், கிடையாது. என் ஒப்பீனியனுக்கு இதான் ஸ்பெல்லிங், ஓ ஒப்பீனியனுக்கு அதுதான் ஸ்பெல்லிங் சொல்லிட்டு சார் சும்மா விளையாடுறாரு. அவர் கோபம் அப்படி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், என்ன எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறத மறைக்கிறியா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது ஜவஹர்லால் நேருக்கு தெரியக்கூடாதுன்னு திருத்தி எழுதி நீ மறைக்கிறியா, ஒன்று தெரிஞ்சுக்கோ. ஓமந்தூராருடைய வார்த்தை, ஒன்று தெரிஞ்சுக்கோ, ஒரு முதலமைச்சருக்கு என்ன தெரியாதுங்கிறது பிரதம மந்திரிக்கு தெரிஞ்சாதான்டா நாடு உருப்பிடும். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது அவருக்கு தெரியட்டும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது நேருக்கு தெரியட்டுண்டா, நான் தப்பா எழுதுன லெட்டரே போடு, என் லெட்டரை போஸ்ட்ல போடு, உன் லெட்டரை குப்பையில போடு. இல்ல ரெண்டு கவனிச்சிங்களா என்னன்னா, இன்போன் லீடர்ஷிப் குவாலிட்டி 3ஆம் கிளாஸ் தான், இன்போன் லீடர்ஷிப் குவாலிட்டி, என் லெட்டரை டெல்லிக்கு போடு, உன் லெட்டரை குப்பையில போடு. சார் இங்கிலீஷ திருத்தக்கூடாதுன்னு நினைக்கல, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுதான், எனக்கு தெரியாதுங்கிறது நேருக்கு தெரியட்டுனார். சார் இது சாதாரண விஷயம் அல்ல, உங்களில் பல பேர் துன்பப்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா,
உங்கள் உண்மையான இயல்பு மற்றவருக்கு தெரியாதபடி அதை எப்படியாவது நாம் மாற்றி அதை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டும் என்று நினைப்பதால் தான் வாழ்க்கையில் எப்போதும் அதிகம் கஷ்டப்படுகிறோம். நான் யாரு ஒரிஜினலா அப்படியே வெளிப்படட்டும், அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. இப்ப நான் கோபக்காரனா கோபக்காரன் தெரிஞ்சுக்கோ, நான் வந்து நேர்மைக்காக என்ன வேணாலும் பேசுவேன் தெரிஞ்சுக்கோ. அது பூசி மூழ்கி மறைச்சு எவ்வளவு காலம் நீ எப்படி பண்ணிட்டு இருக்க முடியும்? சில பேர் சைவம் சாப்பிட மாட்டாங்க சார், ஆனா வெளியில சைவம் சாப்பிடுற மாதிரி நடிப்பாங்க. எதுக்கு இந்த வேஸ்ட்? நீ அசைவம் சாப்பிடுவியா? சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு போய் அசைவம் சாப்பிடுவேன் சார். விவேகானந்தர் ஓபனா சொல்றாரு, நான் அசைவம் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாரு. அவர் ஒன்றும் இன்ஹிபிஷன் இல்லை, மறைக்கல அவருக்கு. அவர் அமெரிக்கா போன போது கிடைக்கல, மஜும்தார் அதை குறை சொல்றாரு. என்ன சொன்னாரு தெரியுங்களா? என்ன சாவ சொல்றியா? இங்க என்ன பட்டு கிடந்து என்ன சாவ சொல்றியா? அமெரிக்கால நான் கிடைச்சது சாப்பிட்டேன், இப்ப என்னங்கிற அப்படின்னாரு. நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? பொய்யான புகழை விட உண்மைதான் எப்போதும் மேலானது. தூத்து நான் சாப்பிட்டேன், இப்ப என்னங்கிற அதை திருட்டு தனமா மறைக்கிறதா? மறைக்கணும் விரும்பல, எதுக்கு மறைக்கணும் அப்படின்னாரு. இதை எதுக்கு சொல்ல வரேன்? பல பேர் தான் யாரா இருக்கிறாங்களோ அதுவா வெளிப்பட விரும்புறது இல்ல, வேற ஒரு இவங்க கஞ்சனா இருப்பாங்க சார், வள்ளல் மாதிரி காட்டிக்கணும்னு நினைப்பாங்க. எதுக்கு இந்த அவஸ்தை? அப்போ உன் இயல்பு என்னவோ அந்த இயல்போடு அப்படியே ஒரே வார்த்தை சொல்லுமா? இதுக்கு ஒரு சூத்திரம், நீ நீயாக இரு. நீ நீயாக இரு, நீ யாரோவாக உன்னை வெளிப்படுத்தாது. நம்ம யாரோ மாதிரி நம்மளை காட்டிக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம தோத்து போயிடுவோம். நம்ம நாமளாவே இருந்தோம்னு சொன்னா நம்மளை யாரும் அசைக்க முடியாது. இது ரெண்டாவது ஸ்டேஜ். மூணு, நம்ம வளரணும் அப்படின்னு சொன்னா அந்த பாசிட்டிவான ஆட்டிடியூடு உள்ள நபர்களுக்கு மத்தியில் இருக்கணும். இது கொஞ்சம் ரொம்ப எசென்ஷியல். எப்படின்னா சில பேர் உங்களை எப்பவுமே கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை முன்னுக்கு வர விட மாட்டாங்க. மன்னிச்சுக்கோங்கம்மா, புள்ள வளர்க்குற போது நாம் வந்து எப்பவுமே நெகட்டிவாக பேசக்கூடாது. நான் அதை சொல்லித்தரத்துக்காக சொல்ல வேண்டியிருக்க, என்னை மன்னிச்சுக்கோங்க. நீ எங்கே படிச்சு உருவிட போகிற? உனக்கு இதெல்லாம் வயவே வராது, உனக்கு கணக்கு எப்படி வரும்? உங்கள் அப்பனுக்கே வரல, உனக்கு வருமா? இந்த மாதிரிலாம் தேசிய பேசுறதுங்க. டேய் பின்னீர் விட, நீ நல்ல மேலே ஒரு விட. அதனால இல்லைடா வரலன்னா என்ன கணக்கு வரலன்னா பெரிய விஷயமா? நல்லா அதெல்லாம் ஜம்முன்னு மேலே வருவேன். ஒரு புதுக்கவிஞன் ரெண்டு வரி எழுதியிருந்தான், கோச்சுக்காதீங்க. புதுக்கவிஞன், படித்தவன் பாடம் நடத்துகிறான். ஏன் 10,000 ரூபா சம்பளத்துக்கு போய் வாத்தியாரா உட்காந்து எம்பிஏ எம்ஏ பிஹெச்டி பாடம்? படித்தவன் பாடம் நடத்துகிறான், படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துகிறான். புரிஞ்சு போச்சு? என்னமோ பழச்சா சரிதான் இந்த உலகத்துல. நம்ம பிள்ளை படிக்கலையா, படிப்பு வரலையா, அதே வாடா கண்ணு நீ மேலே வருவடா, வாடா இதை படுற, உனக்கு என்னடா வருது அதை படுற அப்படி சொல்லணும். சார் எனக்கு சண்முகவடிவேல்னு ஒரு நண்பர் திருவாரூரில் இருக்கார், அவருடைய நிறைய பேச்சில் நான் அவரை ரெஃபர் பண்ணியிருக்கேன். சண்முகவடிவேல் தமிழ் வாத்தியார், அவர்கிட்ட ஒரு பையன் டியூஷன் படிக்க வர்றான். இந்த பாருங்களேன், டியூஷன் நேரத்தில் திடீர்னு அப்படின்னு இப்படி தாளம் போடுறான், பெஞ்சில் இப்படி இப்படி தாளம் போடுறான். வாத்தியாருக்கு கோபம் வருமா வராத? ஏய் உனக்கு உயிரை கொடுத்து நான் பாடம் நடத்துறேன், நீ என்ன தாளம் போட்டு உட்காந்துருக்குற? அறிவு இருக்கு அவனுக்கு அப்படி. சார் 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 சார், உமையாள்புரம் சிவராமன் மிருதங்க வாசிக்கிறார் சார்மா. ஏய் எங்கள் வீட்டில் ரேடியோவே கிடையாது, அந்த காலத்தில் ரேடியோ மட்டும்தான், எங்கள் வீட்டில் ரேடியோவே கிடையாது, உமையாள்புரம் சிவராமன் இங்கே எங்கடா வாசிக்கிறாரு? என்ன பேசுகிற? இங்கே இல்லை சார், மூணு வீடு தள்ளி யார் வீட்லேயோ ரேடியோவில் கேட்குது சார், உமையாள்புரம் சிவராமன் மிருதங்கம் வாசிக்கிறார் சார். எந்திரி எந்திரி போய் பார்த்துட்டு வருவோம். இவர் என்ன பண்ணார், அவனை கூட்டிக்கிட்டு மூணு வீடு தள்ளி ஒரு வீட்டுக்கு போனால் அகில இந்திய வானொலி நிகழ்ச்சி கச்சேரி போகுது, அவனையும் உட்காந்து வச்சுட்டு கேட்குறாரு. கச்சேரி முடிஞ்சோடனே சொல்கிறாங்க, யார் பாடுனா அடுத்தது உமையாள்புரம் சிவராமன் மிருதங்கம். இவர் அவனை பார்த்தார், நீ ஜீனியஸ்ரா, இங்கே உட்கார்ந்தவன் உமையாள்புரம் சிவராமனுடைய மிருதங்கம்னு கண்டுபிடிச்சிட்டியே, எதை வச்சு கண்டுபிடிச்சே? அவன் சொல்கிறான், ஃபரல் ஃபரல் அந்த விரல் பேசுது பார்த்தீங்களா, அது விழுது பார்த்தீங்களா, அதனால உமையாள்புரம் சிவராமன் கண்டுபிடிச்சார். சார் இந்த பையன் டியூஷன் முடிஞ்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க அம்மா வருவாங்க பார்த்தீங்களா, வந்து டியூஷன் கூப்பிட்ட உடனே இங்கே வாங்கம்மா இங்கே வாங்க, இவனை எதுக்கு எங்கிட்ட டியூஷன் கண்டுபிடிங்க? இவன் இந்த படிச்சு கிடிச்சு இதெல்லாம் பாஸ் பண்ண போகிறது இல்லை, ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, அவனுக்கு மிருதங்கம் பிரமாதமாக வருது, அவன் எங்கேயோ உமையாள்புரம் சிவராமன் வாசிக்கிறான்னு கண்டுபிடிக்கிறான். இவனை என்ன பண்ணுங்க, ஒரு மிருதங்க வாத்தியார்ட்ட கொண்டு போய் விட்டு இவனை மிருதங்கம் படிக்க சொல்லு. அந்த அம்மா சொல்லுது, என்னங்க நீங்கள் அறிவு இல்லாமல் பேசுகிறீங்க, நான் இவனை இந்த எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ண வைக்கிறதுக்கே பெரிய வேலையாக போடும் போல் இருக்கு, உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கொடுக்குறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது. இன்னொரு மிருதங்க வாத்தியார், இந்த பர்மா நான் தமிழ் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறேன், அவனை என்கிட்ட அனுப்புங்க, நான் தமிழ் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா காசு வாங்கி சொல்லிக் கொடுத்தாலும் வரப்போகிறது இல்லை,
ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்தாலும் வரப்போகிறது இல்லை, நான் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க. ஆனால் வாத்தியார் மிருதங்கத்தில் கொண்டு போய் விடுங்க, அவன் பெரிய ஆளாக வருவான் அப்படின்றாரு. அந்த அம்மா என்னமோ சொல்கிறீங்க ஐயா, பார்க்குறேன்னு கொண்டு போய் மிருதங்க வாத்தியார்ட்ட விட்டாங்க. அவர் யாருன்னு நான் இப்போ சொல்லட்டுமா உங்களுக்கு? அந்த பையன் யாருன்னு சொல்லட்டுமா? எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு பக்கவாத்தியம் வாசிச்ச திருவாரூர் பக்தவச்சலம். எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு பக்கவாத்தியத்தில் நம்பர் ஒன்ல விளங்கினாலு திருவாரூர் பக்தவச்சலம். மிருதங்கத்தில் கெட்டிக்காரரானாரு. யாரு கண்டுபிடிச்சா? அவங்க வாத்தியார் கண்டுபிடிச்சாரு. நீ தமிழ் படிக்காட்டி போனா போதுற, அதை பத்தி இல்லை, போய் மிருதங்கம் படுற அப்படின்னாரு. சார் உலக புகழ் பெற்றார் சார், எம்எஸ் அம்மா எங்க போனாலும் கூட போனார் சார். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் ஒரு வார்த்தையே, உங்க பிள்ளைய நீங்க யார ஆக்கணும்னு நினைச்சு உருவாக்காதீங்க. அவங்க யார ஆகிறதுக்கு பிறந்திருக்கிறாங்களோ அதுவா ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்க பிள்ளை யாரா ஆகணுங்கிறதுக்காக இறைவன் படைச்சிருக்கிறாரோ, அவன் எப்படிப்பட்ட ஆளா வரணுங்கிறதுக்காக கொடுத்திருக்கிறாரோ, அதை அந்த பிள்ளைக்கு கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்க யார ஆக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை திணிக்காதீங்க. நீ யார ஆகணும், உன்னை எதுக்கு படைச்சிருக்கிறாரு, நீ இந்த வித்தை வருதா, அதில் வரத்துக்கான ஹெல்ப் நான் பண்ணுறேன். இதுதான் சரியான வளர்ப்பு முறை, பிள்ளை வளர்ப்பு முறை. உனக்கு இது வராது, உனக்கு அது வராது, உனக்கு இது வராது அப்படின்னா எப்படி சார் குழந்தைங்க வளரும்? அதனால பாசிட்டிவான உங்களுக்கு மத்தியில் வரணும். ஸ்ரீ சத்யசாய் பாபா ஒரு பேச்சில் பியூட்டிஃபுல் உதாரணம் சொல்கிறார், ரொம்ப 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 அழகான உதாரணம். அந்த ஒரு வரி, அவர் ரொம்ப பொயட்டிக்காக பேசுவார் சார், அவருடைய பேச்சில் இருக்கிற வெற்றியே பொயட்டிக்காக பேசுறது. அவர் ஒரு வரி சொல்கிறாரு, ஒரு செடி வளருகிறது, இது கொஞ்சம் நல்லா அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. ஒரு செடி வளருகிறது, ஆடு நினைத்தால் அதை கடித்து மேய்ந்து விடும். ஒரு ஆடு வருது, இந்த செடியை கடித்து மேயுமா இல்லையா? செடி வளருகிறது, ஒரு ஆடு நினைத்தால் அதை கடித்து மேய்ந்து விடும். இந்த செடிக்கு வேலி போட்டு நீங்கள் பாதுகாத்து விட்டால், இது மரமாகிவிட்டால் நூற்றுக்கணக்கான ஆடுகள் இதன் நிழலில் ஒதுங்கும். என்ன பியூட்டிஃபுல் பொயட்ரி! அதுக்கு அவர் உதாரணம் சொல்லி முடிக்கிறாரு, உங்கள் மனதில் ஒரு நம்பிக்கை செடி வளருகிறது, அதை எதிர்மறை எண்ணங்களால் பலர் கடித்து விடுவார்கள், உங்களை கேலி பேசுவார்கள். ஆனால் உங்கள் நம்பிக்கை செடி அழியாதபடி நீங்கள் வேலி போட்டு வளர்த்து விட்டால் நாளை அந்த ஆடுகள், யாரு நம்மளை கேலி பண்ணாங்கல்ல, அவர்கள் அந்த நிழலில் ஒதுங்குவார்கள். எப்படி சொல்லுவாங்க, அண்ணே உங்களை மாதிரி யாரையும் பார்க்க முடியாதுன்னு எப்படி அடே அப்பா சொல்றானா இல்லையா? அப்போ உங்களை யாரு முதல்லயே அழிக்கணுங்கிறதுக்காக உங்களை நெகட்டிவா பேசுறாங்களோ, சட்டையே பண்ணாதீங்க, சட்டையே பண்ணாதீங்க லைஃப்ல. அப்படியா? அப்படியே நீங்க பாட்டு போயிட்டே இருங்க, எல்லாம் தானா வந்து ஒரு நாள் நம்ம காலங்களை வந்து விழும். இந்த உறுதி இருக்கணும். ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன பேசுவாங்களோ, இவங்க என்ன பேசுவாங்களோ, நத்திங் டூயிங். இது வாழ்க்கையில வந்து உங்களுக்கு நரகமாக்கிடும். நான் இன்னும் நிறைய ரெண்டு பேர் பேச வேண்டியிருக்கு, அதனால இன்னும் ரெண்டே ரெண்டு செய்தி சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். ஒரு எல்ல இருக்கு, ரெண்டே ரெண்டு செய்தி சொல்லி நான் முடிக்கிறேன். ஒன்று, ஒரு விஷயத்தை நல்ல வாழ்க்கையில் புரிஞ்சுக்கோங்க, உயர்ந்த ஒரு இலக்கு அதை அடையணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க. ஆனால் அதே நேரத்தில் ஞானமயமாக யோசிக்கிற போது எதுவுமே அர்த்தமற்றது என்பதையும் புரிஞ்சுக்கோங்க. நான் எப்போவுமே ரெண்டுலேயுமே நம்ம நம்மளை தக்க வச்சுக்கணும், வடதுருவம் தென்துருவோம் ரெண்டும் இணைஞ்ச பூரணமாக நம்ம இருக்கணுங்கிறது என்னுடைய கோட்பாடு. அதுதான் பல பேருக்கு என்ன புரிஞ்சுக்க முடியல, நான் பூரணம், பூரணத்தில் எப்போவுமே மைனஸும் உண்டு நெகட்டிவ் ப்ளஸ்ஸும் உண்டு, இருட்டும் உண்டு பகலும் உண்டு, வடதுருவம் உண்டு தென்துருவம் உண்டு. ஸோ பூரணமாக இருக்கிற போது முன்னுக்கு வரணுங்கிறதுக்கான வழிமுறைகளையும் பின்பற்றணும், ஞானம் அடையணுங்கிற நினப்பும் அப்படியே இருக்கணும். இதை நான் வந்து ஒரு முறை பேசுகிறேன். நம்ம எழுத்தாளர் சிவசங்கரி அம்மா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, சிவம் நீ சொல்கிற கொஞ்சம் யோசிச்சுப்பார், அகங்காரமான நான் 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 அப்படிங்கிற ஒரு தன்முனைப்பு தானே உலகியல்ல வெற்றியை கொடுக்குது அப்படியே மேலே வர்றதுக்கு. ஆனால் துறவு ஞான நிலையில் அந்த நானை இழக்கணும், நானை இழக்கணும் அப்படின்னு திருவாசகம், ஆழ்வார் பாசுரம், ரமணருடைய உபதேசம், திருவள்ளுவர் யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் அப்படின்னு இதை விட்டுடுன்னு ஞான நூல் சொல்லுது, நீ ரெண்டையும் கனெக்ட் பண்ணியே பேசுறியே எப்படி அப்படின்னு கேட்டாங்க. சார் இது வெரி டிஃபிகல்ட் க்வெஸ்சன், அதனால தான் என்ன புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்கிறேன்றான். பாருங்கள், முன்னுக்கு வரதுக்கான மோட்டிவேஷனல் விஷயம் நான் பேசுகிறேன், இந்த பக்கம் ஞானம் அடைதல் பற்றிய செய்தியை நான் பேசுகிறேன், இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிராது. இதை விட ஒன்று சொல்லட்டுமா, ஒரு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் என்னோட ட்ராவல் பண்ணார் ட்ரெயினில், என்னை என்ன கேட்டால் தெரியுமா, பரவாயில்லையே உங்களுக்கு இங்கேயும் சில்லறை கிடைக்கும் அங்கேயும் சில்லறை கிடைக்கும்னு பேசுகிறீங்களான்னு.
உங்களுக்கு இங்கேயும் சில்லறை கிடைக்கும் அங்கேயும் சில்லறை கிடைக்கும்னு பேசுறீங்களான்னாரு. ஏன் சார் உங்களுக்கு அதை தாண்டி சிந்தனையே வராதா? ஒரு மனுஷன் பூரணமா இருக்கணும்னா உலகியல்ல முதல்ல வெற்றி பெறணும். ஆனா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அது ஒண்ணும் இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் பூரணமான ஞானத்தோடு இறையில போய் கலக்கணும். எதுவுமே இல்லாம நேரடியா ஓடுனா வாழ்க்கையை பார்த்து பயந்து ஓடுன கோழத்தனம்னு அர்த்தம். வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு நாம அதை நோக்கி போனோம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி நிறுத்திடுறேன். போல்வால் தாண்டதுன்னு ஒரு விளையாட்டு இருக்கு, பாத்திருக்கீங்களா? போல்வால் அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்கு. அது என்ன? பெரிய மூங்கில் குச்சி. அந்த பெரிய மூங்கில் குச்சியை அப்படியே தூக்கிக்கிட்டு ஓடியாருவான். அந்த மூங்கில் குச்சியை வச்சு அப்படி ஊனி, இது பாருங்களேன், டக்குன்னு அப்படியே 10 அடி உசரத்துக்கு தாவுவான். அந்த மூங்கில் குச்சியை ஊனி அப்படியே மேலே போவான். இந்த 10 அடிக்கு ஒரு அளவுகோல் வச்சிருப்பாங்க, நீ ஜம்ப் பண்றதுக்கு அப்படின்னு. எப்படி அதை தாண்டுவான் தெரியுங்களா? இந்த கோலை ஊனி மேலே போயிட்டு இந்த கோலை இப்படி ஒரு தள்ளு தள்ளிட்டு தாண்டி இப்படி குதிப்பான். 10 அடி உசரத்துக்கு குதிச்சிருவான், கை தட்டுவான், அவனுக்கு கப்பு கொடுப்பான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த குச்சி இல்லாம 10 அடி உயர முடியுமோ? குச்சி இல்லாம 10 அடி உயர முடியுமோ? சரி, அந்தாண்ட போறேன் இந்த குச்சியை தூக்கிட்டு போறேன்னு தூக்கிட்டு போக முடியுமோ? உயிர் போயிடும். நீங்க இந்த குச்சியோட போனீங்க உதவாங்குவோம். இந்த குச்சியை எடுத்துட்டு நேரம் அந்தாண்ட போனோம்னா அடி பலமா இருக்கும். நல்ல கவனிங்க, 10 அடி உயரணும்னா இந்த குச்சி வேணும். ஆனா ஒரு எல்லையில போய் அந்தாண்ட போய் விழணும்னா குச்சியை விடணும். உங்கள் நான் இல்லாமல் நீங்கள் மேலே வர முடியாது. உங்கள் நானோடு கடவுளோடு சேர முடியாது. கடவுள்கிட்ட போகும்போது அப்படி தள்ளிடணும், அந்த பக்குவம் வரணும். அதான் பூரண நிலைங்கிறனா. உங்கள் நானை பயன்படுத்தி தான் நீங்க மேலே வரணும். ஆனா மேலே வந்ததுக்கு அப்புறம் இறைவனோடு கலக்கிறதுக்கு இந்த நானை தள்ளிட்டு அந்த நானில் போய் கலக்கணும். அப்ப இந்த குச்சி பயன்படாது. இது பூரணமான ஞான நிலை, அதை நோக்கி பயணம் பண்ணணும். அதுதான் விவேகானந்தர் கத்து கொடுத்தாரு. நீ எப்படி பிடிச்சி எப்படி மேல வந்து எந்த நிலையில ராமகிருஷ்ணன் போகும்போது பூரண சரணாகதி, டோட்டலா அவருடைய நானை விட்டுட்டாரு. ஆனா வெளியில போய் நிக்கிற போது அவர் கம்பீரத்தை அவர் விடவே இல்லை. அதனால வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னா உங்களுடைய அந்த தன்னம்பிக்கையை முழுசா பயன்படுத்தணும். அதை பலவீனப்படுத்துறவங்களோட இருக்கக்கூடாது. அவங்க நெகட்டிவா சொல்ற வார்த்தையை நினைச்சு பார்க்க கூடாது. இன்னொருத்தர் ஏதாவது விமர்சனம் பண்ணுவாங்களோன்னு கவலைப்படக்கூடாது. யூடியூப்ல சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ் என்னுடைய பேச்சு 10,000 பேச்சுக்கு மேல இருக்கு. சுகி சிவம் எக்ஸ்பிரஷன் என்னுடைய சேனல்ல 10,000 பேச்சுக்கு மேல இருக்கு. நீங்க எது வாய்ப்பு இருக்கோ கேளுங்க. ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், என்ன, நீங்க என்னதான் இந்த உலகத்துல மற்றவங்க நம்மளை தப்பா நினைக்க கூடாது திருப்தி பண்ணுன்னு நினைச்சா நடக்கவே நடக்காது. உங்க ஆத்மாவை திருப்தி பண்ணிட்டு போய் சேர்ற வழியப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் 100% நான் பெர்ஃபெக்டியா, கரெக்ட். எனக்கும் இறைவனுக்கும் கணக்கு வழக்கு இருக்கியா? நான் நல்லா தான் யா இருக்கேன். இந்த நெஞ்சு நிமிந்து தனக்குத்தானே இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றும். அவனை திருப்தி பண்ண முடியாத ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன், நல்லவனாக இரு, நல்லவனாக இரு, நிரூபிக்க கஷ்டப்படாதே. பெஸ்ட்டு, நான் நல்லவன், நான் நல்லவன், நிரூபிக்க கஷ்டப்படாதே. யாருக்கும் நிரூபித்து ஒன்றுமே ஆக போகிறதே கிடையாது. நீங்கள் நிரூபிக்கிறதுல உங்கள் நேரத்தை வீணாக்க ஆரம்பிச்சிங்க, வாழ்க்கையே வீணாக போயிடும். உங்க முன்னுக்கு வரதுல உங்க நேரத்தை செலவு பண்ணுங்க, நிரூபிக்கிறதுல உங்க நேரத்தை செலவு பண்ணாதீங்க. அதுக்கு தான் நான் வேடிக்கையா சொல்லியிருந்தேன். அதோட முடிச்சிடுறேன், நிஜமாவே முடிச்சிடுறேன். இன்னும் 2-3 பேர் பேசணும். அது ஏன் தப்பு இல்லைங்க. உங்களை யாரு சிரிக்க சொன்ன, உங்களை யாரு ரசிக்க சொன்ன, உங்களை யாரு கைதட்ட சொன்ன? நீங்க தான் என்ன அதிக நேரம் பேச வச்சு கெடுத்தீங்க. தப்பு உங்களுக்கு. சில ஊரில் போனால் அவங்க ரெடியாக இருப்பாங்க, இறங்குடா அப்படிங்கிற மாதிரி என்ன சொன்னாலும் அவங்க அப்படியே பார்ப்பாங்க. பாருங்கள், கப்புன்னு முடிச்சுட்டு வந்து உட்காந்துருவோம். நீங்கள் ரசித்ததுனால இந்த பெனால்ட்டி உங்களுக்கு தானே ஒழிய என்னதில்லை. நீங்கள்லாம் கோச்சுக்கிறதா இருந்தால் அவங்க கோச்சு. அதுக்கு காரணம் இந்த மாவட்டமே கல்வி அறிவு கூடுன மாவட்டம் ஆச்சு சார். அது ஒரு தனி சிறப்பு இருக்குல்ல, நீங்கள் அப்படி ரசிக்கிறீங்கல்ல. நான் சொன்ன அந்த கதையோட முடிச்சிடுறேன். ஒரு நாய் ராத்திரி 8:30 ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகுது, ஒரு பேஸ்கெட் தூக்கிட்டு போச்சு. கடைக்காரர் ஷாக் ஆகிட்டார். அந்த நாய்கிட்டேருந்து அந்த பேஸ்கெட் எடுத்து பார்த்தா ஒரு பேப்பரில் என்னென்ன வேணும்னு, காலம்பரைக்கு பால், தீப்பொட்டி, சில வீட்டில் நைட்டு தான் காலம்பரைக்கு வேண்டியதே எழுதி கொடுப்பாங்க. பால், சர்க்கரை, காக்கத்தூள், தீப்பொட்டி எல்லாம் வரிசையாக. இந்த நாய் கொடுத்த பேஸ்கெட்டில் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டு அவர் கொடுத்தவுடனே அந்த நாய் வாலாட்டுச்சு. வாலாட்டுனா தேங்க்யூன்னு அர்த்தம். அப்புறம் பையன் அப்படி திருப்பி காமிச்சது, அதில் வந்து நோட்டு இருக்குது, பணம். பணத்தை எடுத்துட்டு சில்லறையை போட்டார், மறுபடியும் வாலாட்டுச்சு, தேங்க்யூ அப்படின்ட்டு. இவருக்கு என்ன பிரில்லியன்ட் டாக் அப்படின்னு ஷட்டரை மூடிட்டு இது பின்னாடியே வராரு. ஏன்னா கடை மூடுற நேரம் இது என்ன, அது போய் பஸ்ஸுக்கு நிற்கிது, பஸ் நம்பர் பார்த்து ஏறுது,
கண்டக்டர்கிட்ட பையை திருப்பி கொடுக்குறது, அப்புறம் ஸ்டாப் எங்கேயும் அவங்க டிரைவர்கிட்ட போய் இப்படி இப்படி வாலாட்டுச்சு, டிரைவர் நிறுத்தினார் இறங்குச்சு. அப்புறம் அதோட ஆச்சரியம், சிக்னல் பார்த்து கிராஸ் பண்ணுச்சு. நிறைய நாய் சிக்னல் பார்க்குறதே இல்லை. சிக்னல் பார்த்து நாய் கிராஸ் பண்ணுச்சு. இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்காரன் அசந்துட்டான், என்னடா இது. அந்த வீட்டுக்கு போய் டேங்கன்னு காலிங் பெல் அடிச்சுது. அந்த வீட்டுக்காரன் அப்படி கதவை திறந்தான். திறந்துட்டு மட்டும் அந்த நாயை ஒன்று வச்சான். இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்காரன் நெஞ்சு நொந்து போய், அறிவு இருக்கா அவனுக்கு, இவ்வளோ பிரில்லியன்ட் டாக் பார்க்க முடியுமா? லிஸ்ட்டு வாங்குது, சில்லற வாங்குது, பஸ்ஸில் டிக்கெட் வாங்குது, சிக்னல் பார்க்குது, வீடு வந்து காலிங் பெல் அடிக்குது, அது போய் அடிக்கிறியேன்னா. அறிவு கிட்ட நாய் போகும்போதே சாவியை எடுத்துகிட்டு போய் நீயா திறந்துட்டு உள்ளவான்னு சொன்னேன், இன்னைய வரைக்கும் அந்த நாய்க்கு அது விளங்கவே இல்லைன்னு. என்ன சார் அர்த்தம், என்ன சார்? கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவு செய்தாலும் என்ன செய்தீர்கள் என்று உங்களை உலகம் பாராட்டப் போவதில்லை. இந்த நாய் இதை பண்ணியிருக்கலாம்னு பேசப்படுறோம். பிறரது விமர்சனங்களால் பாதிக்கப்படாதீர்கள், பிறரது விமர்சனங்களால் பாதிக்கப்படாதீர்கள். உலகத்தில் மனசாட்சியை விட சிறந்த தராசு கிடையாது. இதை மனதில் வைத்துக்கொண்டு என் தாரக மந்திரம், இன்னும் கொஞ்சம் முன்னேறு.